அன்னை சாரதியின் அன்பு செல்வியறி செல்வர்களே நவம்பர் மூன்று ஐப்பசி பதினேழு மின்விளக்கு உன்னை சார்ந்திருப்பதாலேயே பொருளே நான் உயிர் தரித்திருக்கிறேன் இருட்டு அறையில் இருக்கும் மின்விளக்கு மற்ற பொருள்களைப் போன்று மறைந்து கிடக்கிறது ஆனால் அதனுள் மின்சக்தி வந்ததும் அது சுடர்விளக்கு ஆகிறது ஜோதி சுரூபமாகிய அது அறையில் உள்ள பொருட்களையெல்லாம் விளக்குகிறது அங்கனம் இறைவனொருளால் ஜீவாத்மாக்கள் தங்களை உணர்கின்றனர் ஏனைய பொருள்களையும் பார்க்கின்றனர் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே மாணிக்க வாசக மின் விளக்கு நவீன வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுவது மின் விளக்கு மின்சாரத்தினால் ஒளிவு செய்கின்ற இந்த விளக்கு எதை சார்ந்திருக்கிறது என்பது நமக்கு சொல்லாமலே விளங்குகிறது மின்சாரத்தை அந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு சுவாமிஜி நம்மை பற்றிய அறியதோர் உண்மையை விளக்குகிறார் என்ன சொல்றார் உன்னை சார்ந்திருப்பதாலேயே ஒன் பொருளே நான் உயிர் தரித்திருக்கிறேன் ஒளிமிகுந்த இறைவா உன்னை சார்ந்திருப்பதாலேயே நான் உயிர் தரித்திருக்கிறேன் உயிர் தரித்திருத்தல் அப்படின்னு சொன்னா மூச்சு விட்டு இருப்பது மட்டுமல்ல மூச்சு விடுவது அசைவது செயல்புரிவது இதெல்லாம் ஆற்றலின் அறிகுறி அத்தோடு கூட அறிவும் உணர்வும் இருக்க வேண்டும் அதனால் அறிவும் ஆற்றலும் உணர்வும் உயிரும் படைத்தது தான் உயிர் ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நான் உயிர் தரித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மூச்சு விட்டு செயல்புரிய வல்லவனாக இருக்கிறேன் அதே சமயத்தில் அறிவு இருக்கின்றது என்று சொன்னால் இந்த அறிவுக்கும் ஆற்றலுக்கும் மூல காரணம் இறைவன்தான் இதை நாம் மறக்கலாகாது உன்னை சார்ந்திருப்பதாலேயே இறைவனை சார்ந்திருப்பதால் தான் இந்த ஜீவன் அறிவையும் ஆற்றலையும் பெறுகிறான் வாழ்வதற்கு அவனுக்கு சக்தி வருகிறது இருட்டு அறையில் இருக்கும் மின்விளக்கு மற்ற பொருள்களைப் போன்று மறைந்து கிடக்கிறது ஆமா அந்த ஸ்விட்சை தட்டுறதுக்கு முன்னாடி லைட் எங்க இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது எல்லாம் ஒரே இருளில் மூழ்கி கிடைக்கிறது விளக்கும் மறைந்திருக்கிறது ஆனா தட்டின தட்டினவுடனே மின்சாரம் பாய்ந்தவுடனே அந்த விளக்கிலே ஒளி வருகிறது இப்போது ஒளி என்ன செய்கிறது அதனுள் மின்சக்தி வந்ததும் அது சுடர் விளக்கு ஆகிறது அப்படி ஆவதனால் என்ன பலன் ஜோதி சொரூபமாகிய அது அறையில் உள்ள பொருள்களை எல்லாம் விளக்குகிறது அதுவே இப்போது ஒளிமயம் ஆகிவிட்டது ஜோதி சொரூபம் ஆகிவிட்டது அப்படி ஜோதி சுரூபமாக இருப்பதனால் அது தன்னையும் மற்ற பொருட்களையும் அவை எங்கெங்கே இருக்கின்றன எப்படி இருக்கின்றன என்பதையெல்லாம் விளக்குகிறது அங்கனம் இறைவன் அருளால் ஜீவாத்மாக்கள் தங்களை உணர்கின்றனர் இந்த உதாரணத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன ஒவ்வொரு ஜீவனும் தனி உயிர்களும் எப்படி தம்மை அறிகின்றன இறைவன் அருளால் இறைவனை சார்ந்திருப்பதால் தம்மை உணர்வது மட்டுமல்லவா வேற என்ன செய்கின்றதாம் ஏனைய பொருட்களையும் பார்க்கின்றனர் வெளிச்சத்தின் மற்ற பொருட்களும் தெரிகிறது அதுபோல இறையொருளால் ஜீவாத்மா தன்னைத்தான் உணர்கிறான் அத்தோடு கூட பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற உயிர்களையும் பொருட்களையும் பார்க்கிறான் இதற்கான வல்லமை அவனுக்கு உணர்வு மயமான இறைவனிடமிருந்து வருகிறது இதுதான் நாம் மனசில் வச்சுக்க வேண்டிய உண்மை யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே மாணிக்க வாசகர் திருவாசகத்துல திருச்சதகத்துல ஒன்பதாவது தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் இது இதில் என்ன சொல்றார் மாணிக்க வாசகர் யானே பொய் நான் ஒரு தனியாளு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையோடு திரிகிறேனே நானே பொய் பொய்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் இந்த உடலை பொய் இந்த உலகத்தை பொய் என்று சொல்லும்போது அவை என்ன பொருளை தருகின்றன உண்மையான பொருள் என்ன அந்த வார்த்தையினுடைய பொருள் என்று பார்த்தால் நிலையில்லாதது அப்படின்னு அர்த்தம் நான் இங்க என்ன அர்த்தம் நிலையில்லாதது எப்போதும் இருக்கக்கூடியது அல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அது இல்லை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது இருக்க போவதில்லை இடையிலே கொஞ்ச காலத்துக்கு மட்டும் இருக்கிறது எனவே இருக்கிற கொஞ்ச காலத்திலும் அது பொய்யானதாகவே பாவிக்கப்பட வேண்டும் அப்போ பொய் என்று சொன்னால் நிலை இல்லாதது சிறிது காலத்துக்கு மட்டும் இருப்பது இருக்கக்கூடிய அந்த சிறிது காலத்தில் உண்மை போன்று காட்டிக்கொள்ளுகிறது ஆனால் அது நிலைத்த உண்மை அல்ல இதுதான் பொய்ங்கிற வார்த்தையினுடைய பொருள் யானே பொய் என்னுடைய இந்த ஜீவ வியக்தி மற்றவர்களிடமிருந்து நான் வேறுபட்டவன் என்று கருதுகின்ற இந்த தனி உணர்வு இது பொய் நிலையில்லாதது என் நெஞ்சும் பொய் நான்கு இந்த அகங்காரத்துக்கு உணர்கின்ற உணர்ச்சிகளுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய நெஞ்சு இதயம் அதுவும் பொய் அதாவது மனஸ் உணர்ச்சி இருக்கக்கூடிய மனஸ் அதுவும் பொய் என் அன்பும் பொய் அந்த மனதால் நிலையில்லாத மனதினால் தன்னுடைய விருப்பத்தை வெவ்வேறு பொருட்களில் மாற்றி மாற்றி வைக்கின்ற ஈயை போன்று ஒரு நேரம் நைவேத்தியத்திலும் அடுத்த கணம் மலத்திலும் அமருகிற வீட்டு ஈயை போன்று நம்முடைய நெஞ்சமும் பல்வேறு நாடி அலைகின்றது இறைவனுக்கு மட்டுமே அது உண்மையாக இருந்தால் அது உண்மையான நெஞ்சு அப்படி இல்லாமல் எல்லாவற்றிலும் தன் பிரியத்தை வைப்பதால் இந்த நெஞ்சு பொய் அந்த நெஞ்சு உணர்கின்ற அன்பும் நிலையில்லாதது யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே இப்படி என் சம்பந்தப்பட்ட எல்லாம் பொய்யா அதாவது நிலையில்லாததா இருக்கிறது என்றாலும் வினையேன் முன் வினை பயனா இப்போது பிறவே எடுத்திருக்கிற நான் முன் வினையினால் ஓரளவு பந்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற நான் அழுதால் உன்னை பெறலாமே என்னுடைய இந்த நிலையில்லா தன்மை பந்தப்பட்டிருக்கும் தன்மை அறியாமையில் மூழ்கி இருக்கும் தன்மை இதையெல்லாம் உணர்ந்து வருந்தி அழுது இவற்றிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று ஏங்கி ஆழ்ந்து உணர்ந்தால் அழுதால் உன்னை பெறலாமே இறைவா உன்னை நான் பெற்றுவிடலாம் அதுவே எனக்கு வழி உன்னை அடைவதற்கான வழி என்ன என்னுடைய தற்போதைய நிலையை உணர்ந்து வருந்தி அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஏங்கி நின்றால் நான் நிச்சயமாக உன்னை பெறலாம் இதுதான் ஜீவனுக்கு ஜீவனாக தன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு உண்மையான வழி விடுதலைக்குரிய வழி மோட்சத்துக்கான மார்க்கம் ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்